நல்ல மழைக்கு காரசாரமாக நிறைய மிளகு சேர்த்து பேபிகார்ன் ஃப்ரை இதே போல் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பேபிகார்னை இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு விசில் வச்சுக்கலாம், இது வேகட்டும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு மிளகு, தனியா, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்தாச்சு, தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு பேபிகார்னை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிற இடத்துல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கார்ன் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-8 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணியை மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனில் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயமோட கலர் மாறின பிறகு நம்ம அரைச்ச மசாலா பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பேபிகார்ன் குக் பண்ணல அதே தண்ணி தான் சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு பேபிகார்ன் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேபிகார்ன் பெப்பர் ரோஸ்ட் ரெடி. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.